இந்த அரசு ஊழியர்கள் பணியில் இருக்கும் அரசு ஊழியர்கள் இறந்தால் அந்த காலத்தில் அந்த நேரத்தில் வந்து அந்த இறுதி சடங்கை நடத்துகிற அளவுக்கு கூட வந்து வசதி இருக்காது. அவங்க வந்து அங்கே இங்கே இறந்து வாங்கி முடித்த பிறகு ரீஎம்பர்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து எங்கள் அப்பா வந்து இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தொடர்ந்து எழுதி 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 அது ஒரு ஜிஓ வர வச்சார். அதாவது அரசு ஊழியர் இறந்து விட்டார் அப்படின்னு தகவல் வந்ததுமே வந்து ஆஃபீஸ்காரவங்க வீட்டாண்ட போய் கேஷ் கொடுத்துட்டு வருவாங்க, செக்கு கிடையாது. அதான் ஒரு இது. அதே போல் அவருடைய அந்த அது என்ன சொல்கிறது எளிமை சொன்னால் யாரும் நம்ப மாட்டான், இவன் ஊத்துறான் பீலா விடுறான்னு நினைப்பாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் மாவட்டத்துக்குள்ளே எந்த செலவும் நடந்தாலும் இந்த ஆள் கையெழுத்து போட்டால் தான் அது பாஸ் ஆகும், அது பொசிஷன். இன்றைக்கி அதுக்கெல்லாம் மார்க்கெட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அது வேறு கதை. அதுக்காக கடைசி காலகட்டத்தில் வந்து இந்த டிஆர்டிஏன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதில் வந்து இவர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர். அப்போ கலெக்டர் வருவார் வீட்டுக்கு, சட்டர்ஜின்னு ஒருத்தர் யூத்து, அந்த காலத்திலேயே ஜீன்ஸு டிஷர்ட் போட்டுக்கிட்டு ரோட்டில் நிற்பார், வெயிட் பண்ணுவார் வெஹிக்கிளில். டிரைவர் வந்து சொல்லுவான், ஐயா கலெக்டர் வந்துக்கிறாரு. இவர் கபகபன்னு ரெடி ஆவார். அதுக்குள்ளே வந்து அந்த கலெக்டர் வந்துடுவார், சுந்தரேஷன் அப்படின்னு. அந்த அளவுக்கு கெத்து. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னடானா, ஒரு மழை காலத்தில் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. ஒரு மாவட்ட கருவூல அதிகாரியின் வீடு மழைக்கு இடிஞ்சு விழுந்துருச்சு. அதாவது வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு அந்த எளிமையாக வாழ்ந்திருந்தா, வெள்ளந்தியாக வாழ்ந்திருந்தா அதனால் இருந்திருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க, இவ்வளோ இருந்தாலும் அந்த ஜஸ்டிஸ், ஜஸ்டிஸ்ன்றது வந்து சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் செம்மையாக பண்ணுவாப்பில்ல. அவர் பண்ணும்போது செம கடுப்பாகும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து நாங்கள் மொத்தம் நாலு பேர், பெரியவர், பெரியவருக்கு அப்புறம் இன்னொருத்தர், அதுக்கப்புறம் நான், எனக்கு அப்புறம் சின்னவர் ஒருத்தர். இல்லை ரெண்டாவது பார்ட்டி வந்து என்னடான்னா, டிகிரி மேலே டிகிரி படிச்சுக்கிட்டே இருப்பார், வேலைக்கு போக மாட்டார். வேலை கிடைக்கும், அதாவது வித்தவுட் எனி ரெக்கமெண்டேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் மூலமாகவே கிடைக்கும். அட்டாமிக் எனர்ஜி, வேர்ஹவுஸ் கார்பரேஷன், எஸ்பி கிராமினா பேங்க், இப்படி. ஆனால் எந்த வேலைக்கும் போக மாட்டார். ஒரு ஆறு மூணு மாதம் போவார், நின்றுடுவார். இதுக்கு காரணம் வந்து அவருடைய நண்பர்கள் வட்டம். அங்கே வந்து அவர் ஆனந்தமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, தினமும் ராத்திரி எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்க போவோம். அவர் வந்து சாப்பிட்டுட்டு வெளியே போவார். வெளியே போகிறப்ப அப்பா பாக்கெட்லேருந்து 50, 100, 50, 100 எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார். இதில் காமெடி என்னடான்னா, அவர் தான் எடுத்தாருன்னு தெரியும், ஆனால் இவர் கண்டுக்க மாட்டார். இப்போ பாக்கெட்டில் காசு இருக்குது அப்படின்னு ஒரு காஃபி சாப்பிட போயிட்டாருன்னு வைங்க, ஒருவேளை காசு இல்லைன்னா என்ன ஆகும்? அதனால் என்ன பண்ணுவார்னா, இந்த பிளாஸ்டிக் கவர் வரும் அந்த காலத்தில், அந்த கவர் உள்ளே வந்து மறைச்சி மறைச்சி வைப்பார். அதையும் அண்ணாத்தை வந்து ஆட்டையை போட்டு போயிடுவார். ஒரு நாள் நான் கேட்டேன், என்ன அப்போ நீ அவன் பாட்டுக்கு ஆட்டையை போட்டு போயிட்டே இருக்கான், நீ சும்மா இருக்கேன். அதுக்கு அவர் சொன்னார், ஏய் அப்படி இல்லைடா, பெரியவனை வந்து நான் ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்க வச்சேன், இவன் வந்து தானாக படிக்கிறான். இப்போ இவனுக்கு செலவு பண்ணியிருந்தா அந்த காசு செலவாயிருக்கும் தானே, இவனாக படித்தான் செலவு பண்ணிட்டான்.
இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அவருடைய ஜஸ்டிஸ் எல்லாம் வந்து. அடுத்தது இந்த ஈக்குவாலிட்டி, எப்போ கல்யாணமான புதுசில் இந்த பொஞ்சாதி வகைறாவில் கல்யாணங்கள் நடக்கும், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சவுண்டு. அந்த காலத்துலேயே வந்து கால் சவரம் தான் எழுதுவார் இவர் மொய். அது 15 ரூபாய் இருந்தப்பையும் கால் சவரம் தான், கடைசியாக அது எவ்வளோ இருந்தது தெரியாது. 94 போயிட்டார், அது வரைக்கும் அதே மெயின்டெனன்ஸ். இப்படி கொஞ்சம் இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. இப்போ வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கும் எல்லாம் சின்ன பசங்க, பல வருஷமாக இருந்திருக்கோம். அந்த வீட்டு ஓனர் வந்து நான் வீட்டை விற்க போகிறேங்கிறார். எங்கள் அம்மா வந்து லெட்டர் போடுறாங்க, இந்த மாதிரி வீட்டை விற்கிறேன் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறு தபாலில் லெட்டர் போடுறாரு, குறைஞ்ச வாடகையில் வீட்டை பார்த்துக்கிட்டு காலி பண்ணிடு. அதாவது நான் கடந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன், அம்மா வந்து 7 வண்டி சீரு அது இதெல்லாம், இதில் வந்து 4 பிள்ளைங்க ஒரு பாட்டி, இத்தனை கேஸை வச்சுக்கிட்டு சட்டியை தூக்க முடியாது. இந்த மேட்டர் வந்து அப்பாவின் நண்பர்களுக்கு தெரியுது, நண்பர்கள்னால் ஒரு 4 டிக்கெட்டு. அதை பற்றி சொல்லணும்னா அது பெரிய கதையாக போயிடும். அதை 4 பேரும் வந்து சரி என்ன பண்ணுறது, இப்போ இந்த ஆள் கேரக்டர் இது, இப்போ வந்து இந்த வீட்டை காலி பண்ணியாச்சுன்னா அடுத்து வருஷம் காலி பண்ண வேண்டி வருமோ, 2 வருஷத்துக்கு ஒரு முறை காலி பண்ண வேண்டி வருமோ, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த 4-5 பேர் அவங்க கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு அந்த வீட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதாவது அப்பாவுக்கு தெரிஞ்சு அவர் ஒத்துக்க மாட்டார், அதனால் அம்மா பேரில் ரெஜிஸ்டர் ஆகுது. இதில் இன்னொரு பியூட்டி என்னடான்னா, இவர் வந்து லீவுக்கு வர்றார், வீட்டுக்கு வர்றார், வெளியூரில் இருக்கார், வராரு. வந்ததும் அம்மா வந்து பயந்துக்கிட்டே இந்த மேட்ரை சொல்கிறாங்க. உடனே புலி வேஷம், உடனே அந்த ஃப்ரெண்டுங்கள்லாம் வர வச்சு தான் தூம்னு ஒரே குதிக்கிறார், நீ யாரு, நீ உனக்கு என்ன, நாளைக்கு வந்து ஊரில் இருக்கிறோம் என்ன பேசுவான், இவன் தான் வந்து லஞ்சம் வாங்கின காசை ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து வாங்க வச்சான்னு சொல்ல மாட்டானுங்களா, இந்த மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு கதை மாதிரி இருக்கும், ஆனால் வந்து உண்மை, நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதே போல் இந்த ஸ்டாம்ப் பேப்பர் வரும் ஆஃபீஸ்க்கு, இந்த ஜாதிக்காய் பலகையில் வந்து நல்ல கனமான பலகை அடித்து வரும், அதெல்லாம் வந்து அவமா ஆட்டையை போட்டு போகிறதான். அந்த பலகையை அந்த பெட்டிகள், அந்த பெட்டிகளை வந்து அதுக்கு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரு பகுதியை வந்து இவர் வாங்கிடுவார். வாங்கிட்டு வந்து என்னடாதான், அதில் தான் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து அலமாரி, அதுலேயே புஸ்தகம் வச்சுக்கணும், அதுலேயே துணிகளை அழிக்கணும், அதில் வந்து மோட்டைப்பூச்சி சேர்ந்து அது ஒரு பெரிய டார்ச்சர், எலி கடிச்சிடும், அந்த பலகையே கடிச்சிடும், போய் வர்றதுக்கு வழி பண்ணிக்கும். அதாவது ஒரு குடும்ப தலைவன் அவன் வந்து நியாயமாக லஞ்சம் வாங்காமல் வாழ்ந்தா அவனுடைய குடும்பம் எப்படி எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம். இதில் ஒரு சம்பவம், அதாவது இந்த ஜனதா புடவை அப்படின்னு வரும் அந்த காலத்தில், இப்போ இன்றைய தேதிக்கு வந்து அதை வந்து கட்டினா கூட யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அதில் வந்து வெள்ளையில் 4 சீலை, கலரில் 4 சீலை வாங்கிடுறாரு. வாங்கிட்டு ஒரு கடை வாசலில் ஒரே ஒரு மிஷினை வச்சு தைப்பான் டெய்லரு, அவன் தான் அவருடைய ஆஸ்தான டெய்லர். அவர் வந்து எப்படி தைப்பார்னா, ஒரு பைக்கு 2 கை, மேலே ஒரு காலர், அவ்வளோதான். அது இந்த ஜனதா புடவையில் வெள்ளை சட்டை மட்டும் வந்து ஒரு 12, கலர் சட்டை 2-3 தேரும்,
ஏன்னா வீட்டில் வந்து மொத்தம் நாலு பாய்ஸ் இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் அடிச்சு தள்ளுறது. இதில் கடைசியில் வந்து வெள்ளை சீலையில் ஒரு பாட்டம் கலர் சீலையில் பாட்டம் மிச்சாயிருச்சு. அது ஏன் வீணாக போகிறதுன்னு ஃப்ரண்ட்டில் கலரு பேக்கில் ஒயிட் வர மாதிரி தச்சு கொடுத்துட்டான் அந்த டெய்லர். இப்போ வந்து எல்லாம் வந்து சோப் பவுடரு அது இது எல்லாம் வந்துருச்சு, வீட்லேயே அருமையான சலவை கிடைக்குது. அந்த காலத்தில் வந்து தூரத்துலேருந்து வந்து எடுத்துகிட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போய் ஒரு 10-15 நாள் கழித்து கொண்டு வருவாங்க. அப்படி ஏதோ ஒரு அசந்தர்ப்பம், மழை காலமாக அது என்ன தெரியாது, நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. 4ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. இந்த எல்லா சட்டையும் சலவைக்கு போயிருக்கு, இல்லை அழுக்காக இருக்குது, இல்லை கீஞ்சிருக்கு, ஏதோ சம்திங். இந்த சட்டை தான் இருக்குது, இது ஃப்ரண்ட்டில் கலர் பேக்கில் ஒயிட்டு. அதை போட்டு ஸ்கூலுக்கு போயிட்டேன். அன்னைய தேதிக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் ஸ்கூலில். நாம் தான் கொஞ்சம் ஜூரி விவரமாக இருப்போம், கேட்ட கேள்விகள்லாம் பட்டு பட்டுன்னு பதிலை கொடுப்போம். யூனிஃபார்ம் இல்லை, நம்மளை வெளியே அனுப்பிட்டா லுல்லா போயிடும். அப்போ வந்து லலிதான்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க, மோஸ்ட்லி எங்கள் அம்மாவுடைய ஃபிசிக்கு. அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, கூப்பிட்டு கிளாஸ் ரூம்லேயே சட்டையை அவித்து இந்த ஜாக்கெட் போடுறாப்புல போட்டு விட்டாங்க. அவன் போட்டிருந்தது ஃப்ரண்ட்டில் கலர் பேக்கில் ஒயிட்டு. அந்த அம்மா திருப்பி போட்டாங்க, போட்டு ஃப்ரண்ட்டில் ஒயிட்டு பேக்கில் கலர் அப்படியே மெயின்டைன் பண்ணோம். இந்த வறுமைங்கிறதெல்லாம் வந்து கையாலாகாத்தனத்தினாலேயோ சோம்பலாலேயோ வர்றது அது கிடையாது. ஒரு நேர்மை, ஒரு நியாயம். இப்போ ஆட்டையை போடணும்னா எவ்வளோ தான் போடலாம், ஆனால் இல்லை, நாசமாக போட்டோம், குடும்பம் நாசமாக போட்டோம், பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படிக்கிட்டோம். சரி, இது ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கு, கிளைமேக்ஸாக ஒரே ஒரு பஞ்ச் சொல்லிட்டு போயிடுறேன். அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர் ஆஃபீஸ்க்கு எதில் போயிருப்பார், கெஸ் பண்ண முடியுதா? சைக்கிளில் போவார், அதுவும் செகண்ட் ஹேண்ட் சைக்கிள். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து குருதேசன்.